60வது சங்கீதம், சங்கீதம் 60 அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 60வது சங்கீதம் 4வது வசனம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தே. பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? செயலான் ஒரு வாட்டி கூட வாசித்துருங்க. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். பரலோக தேவன் கொடுத்த கொடி, தேவன் கொடுத்த கொடியை தான் ஏசாயா 11வது அதிகாரத்திலே 1வது வசனமும் 10வது வசனமும் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 11:1-10 வசனங்கள். ஈசாய் என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் His resting place shall be glorious. யார் இந்த ஈசாயின் வேர்? ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, இது வேறு யாரும் அல்ல, நாம் அனைவரும் அறிந்ததும் அனுபவித்ததுமான ஒரே நாமம், அவர்தான் யெஷுவா. நமக்கு கொடுக்கப்பட்ட கொடி யார் தெரியுமா? ஜீசஸ். அவர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து, ஈசாயின் மகன் யார் தெரியுமா? தாவீது. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது முன்னமே, இது காட்ஸ் பிளான், இது முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறினது. முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறினது. எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லணும். முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறும். எல்லாரும் சொல்றீங்களா பால்கனி? முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறும். சிலர் பார்த்தா நாங்க ஃப்ரெண்ட்ல இருந்தா தான் தொந்தரவு பண்ணீங்கன்னு சொல்லி பின்னாடி போனா. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு நேரம் இல்லை. ஆமென். பெரிய செய்தி, ஆனா கொஞ்சம் வேகமா சீக்கிரம் முடிக்கிறது மாதிரி முடிச்சிடலாம். முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் திட்டமிட்டதை அது நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அந்தந்த காலகட்டங்களிலே தம்முடையவர்களை கொண்டதை உரைத்துக் கொண்டே இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய விசேஷமே. ஆண்டவருடைய பிளான் வந்து ஏற்கனவே போடப்பட்டது. அது அது அந்த அது நிறைவேறும் காலம் வரும் வரைக்கும், அந்த நாட்களுக்கு முன்னாக அவர் போட்ட திட்டத்தை யார் மூலமாவது சொல்லிட்டே இருப்பார். ஏனோக் மூலம் சொல்லியிருக்கிறார், நோவா மூலம் சொல்றார், ஆபிரகாம் மூலம் சொல்றார், ஈசாக்கு மூலம் சொல்றார், யாக்கோபு மூலம் சொல்றார், தீர்க்க தரிசிகள் மூலம் சொல்லிட்டே இருக்கிறார். காசுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வந்த பிழையாம வச்சே சொல்லிட்டார். ஒரு நட்சத்திரம் தோண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் திட்டமிட்டது. இதை சொல்ல ஆரம்பித்தது யார் தெரியுமா? கர்த்தர் முதலே சொல்லிட்டார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் அவர் தொடங்கினார். அப்புறம் அவருடைய சந்ததிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டு அவர் தான் சொல்லுவார். சபையில ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்படுதுன்னா முதல்ல பரலோகம் அதை சொல்லும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று யோவான் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? பிதாவுக்கு கீழானவரா இருந்தா கூட ஓகே, இவர் பிதாவுக்கு சமமானவரா இருக்கிறதுனால, அவரே இந்த பூமியில வந்ததுனால நமக்கு கிடைச்ச பாக்கியம் தான். ஏசாயா 49:6 சொல்லப்பட்டிருக்கிறது.
49:6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமா? அதாவது அவர் வந்ததே காணாமல் போன இஸ்ரவேலரை தேடுறதுக்கு தான். ஆனா பிதா சொல்றாரு, இந்த ஒரு சின்ன கூட்டத்துக்காக மட்டும் நீர் எனக்கு தாசனமா இருப்பது சிம்பிள் மேட்டர், சிம்பிள் மேட்டர். அற்பகாரியோ இவ்வளவு பெரிய சில சில்டெல்லாம் நமக்கே தோணல. நீங்க நீங்க போய் இதை செய்யலாமா? நீங்க போய் இது ஒரு சின்ன மேட்டர், அவ்வளோ பெரிய. தேவன் இந்த பூமியில் வந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்காக அல்ல. அது சொல் ஐயோ, அது தம்முடைய ரத்தம், அவருடைய ஒரு டிராப் ரத்தத்தில் கூட அவ்வளோ பவர் இருக்கு. எனவே தான் யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், அந்த 12 கோத்திரத்துக்காக மட்டும், அந்த இஸ்ரவேலருக்காக மட்டும் நீர் எனக்கு தாசனாக இருப்பது அற்ப காரியம். நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி, என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு கோத்திரங்களுக்கு என்றல்ல. அது நாங்க ஜாதி எல்லாம் சொல்ல மாட்டோம். உம்மை ஜாதிகளுக்கு வெளியாகவும் வைப்பேன் என்கிற இந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். அதுல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நீர் பூமியின் கடைசி, நீர் பூமிக்குன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்கலாம், அதுவும் இல்ல பூமியின். ஏன் அப்படின்னா அந்த கடைசியில தான் நான் இருக்கேன், அந்த கடைசி. இந்த வயநாடு இல்ல, இப்ப நிறைய மீட்பு குழுக்கள் போகுது, இன்னும் சில ஏரியாக்குள்ளேயே என்டர் ஆகலையா? அப்படி எந்த மனிதனுக்கும் என்டர் ஆக முடியாத ஒரு ஏரியால இருந்த என் லைஃப்ல என்டர் ஆனார். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கொடி. ஹல்லேலூயா! எந்த மனுஷனுக்கும் என்றாக முடியாது. ஆமென். அந்த பூமியின் கடைசி, பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து. அப்போ இங்க பாத்தீங்களா, இயேசு பிதாவுக்கு குமாரனாய் இருப்பது என்னை ரட்சிப்பதற்காக. அப்படித்தான் இருக்கு. இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை மட்டும் திருப்புறதுக்கு நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியம். என் பிள்ளை, இந்த 12 கோத்திரத்துக்கு மட்டும் இல்ல, தாவீது ஆபிரகாம் இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், ஈசாக்கு இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், யாக்கோபு இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், தாவீது இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், சாலமோன் இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், அத்தனை ராஜாக்களும் இந்த 12. ஆமென். ஆனால் பிதா ஒருத்தரை தந்தார், பிதா ஒருத்தரை தந்தார். நல்ல கவனிங்க, இந்த 12 கோத்திரத்துக்கு வேண்டியவர்கள் அந்த கோத்திரத்திலிருந்து எழுப்பினார், அந்த கோத்திரத்திலிருந்து எழுப்பினார். ஆமே, நமக்கு வேண்டியவரை அவர் பரத்திலிருந்து தந்தார். ஹல்லேலூயா! ஆமே. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரமாணங்களை கொடுத்து நடத்தினார். அதிலே எண்ணாகமம் 2:2 இது ஏற்கனவே சொல்லப்பட்டதானால் இதை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். 2:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் தங்கள் தங்கள் கொடி அண்டைக்கு தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். அப்ப 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடி கொடுக்கப்படுகிறது. அந்த கொடியில எப்படி இருக்கும், என்ன எழுதியிருக்கும் தெரியாது. ஆனா அந்த கொடியை பார்த்தாலே தெரியுது, ரூபனுடைய கொடி, இது சிமியோனுடைய கொடி, இது லேவியுடைய கொடி. கொடி மாறி போச்சு, அடி அந்தந்த கொடி கீழே போய் நின்றணும். இப்ப நம்ம போன எந்த கொடி கீழே ஏத்துவாங்க, எந்த கொடி கீழே ஏற்றுவாங்க? போங்க ஜெயக்கொடின்னு தூக்கிட்டு போங்க. அந்தந்த கொடி, இது இந்த கொடிக்கு கீழே யூதா மட்டும்தான் நிக்கணும், இந்த கொடிக்கு கீழே ரூபன் கோத்திரம் மட்டும்தான் நிக்கணும், இந்த கொடிக்கு கீழே லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் நிக்கணும். தங்கள் தங்கள் மொத்தமா ஒரு கொடி இருக்குப்பா, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னாலாவது கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து போய் நிக்கலாம். அதாவது கல்யாண வீட்டில் போட்டோ எடுப்பாங்க தெரியுமா, போட்டோ எடுக்கும்போது சொந்தக்காரங்க எல்லாரும் வாங்கன்னா எல்லாரும்
சொந்தக்காரங்களும் வருவாங்க, சிலர் கூட நிற்கிறவங்களும் வந்து நிற்பாங்க, தெரியாது. ஆனால் தனித்தனியாக எடுக்கும்போது தான் பிரச்சனை ஆகும். இப்போ மாப்பிள்ளை வீட்டு வாங்க, தனித்தனியாக வரும்போது அதில் நிற்கிறாள கொஞ்சம் தள்ளுங்க, அப்படி போய் நிற்பாங்க. அப்போ இது எல்லாரும் எப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மொத்தமாக எடுக்கும்போது தெரியாது, ஆனால் தனித்தனியாக எடுப்பாங்க பாருங்க. சித்தப்பா ஃபேமிலி வரட்டும், அங்கே அந்த ஃபேமிலி வரட்டும், இந்த ஃபேமிலி வரட்டும், அப்போ அவங்க மட்டும்தான் போய் நிற்பாங்க. தங்கள் தங்கள் கொடியண்டையில் வரும்போது தான் பிரச்சனை. தங்கள் தங்கள் கொடியண்டையில் அவர் ஒரு கொடியை கொடுத்தார். அந்த கொடியை குறித்து தான் நான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். அந்த கொடியை என்ன கொடின்னு பார்க்கணும்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:4 அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, His banner over me is love. என் மேல ஒரு கொடியை பறக்க விட்டார். ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, He appointed love for me. எனக்கான அன்பு அவர் வந்து ஏற்படுத்தினார், அவர் ஏற்படுத்தினார், என் மேல் பறந்த. இயேசுவே என் நேசரே, நல்ல கவனமா கேட்கணும். இது ஒரு செய்தியா, 5 இருக்கு, ஆனாலும் இதை வந்து ஒரு செய்தியா ஒரு குறிப்பா அப்படி என்னைக்கும் எந்த செய்தியுமே அப்படி பார்க்க கூடாது. உண்மையில இதெல்லாம் தெரிந்த வசனங்கள் தான், ஆனா நேற்று ஆவியானவர் பேசும்போது என்னால் அழாம இதை ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. ஆமே, அழாம ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. அதாவது ரூபன் கோத்திரத்து கொடிக்கு யாருக்கு பேரு, யார வச்சு வந்துச்சு, அவங்க அப்பா தான் யாரு, அது சரி, ரூபன் பேரை வச்சு வந்துச்சு. சிமியோன் கோத்திரத்து கொடிக்கு யார வச்சு வந்துச்சு, சிமியோன் வச்சு வந்துச்சு. என் மேல ஒரு நேச கொடி பறக்குது இல்ல, யார வச்சு தெரியுமா, ஜீசஸ் வச்சு. Without Jesus, நான் குப்பை. இதான் செய்தி. Without Jesus, நான் குப்பை. சில வேஸ்ட் வீட்டுக்குள்ளே இருக்கும், சில வேஸ்ட் வெளியே தான் இருக்கும். சில வேஸ்ட் வெளியே கூட வைக்க மாட்டாங்க, தூக்கிட்டு எங்கேயா கொண்டு போய் போட்டுட்டு வருவாங்க. அதுதான் Without Jesus, என் மேல் பறந்த அவருடைய கொடி. அதனாலதான் 1 பேதுரு 1:8-9 பேதுருவை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதுகிறார், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் இப்பொழுது அவரை நீங்கள் தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம். எங்க ஒவ்வொருத்தர பர்சனல், என்னெல்லாம் பர்சனலா கேட்ட உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், ஜீசஸ். பார்த்திருக்கீங்களா? ஆமே. ஏன் இவ்வளவு லவ்? அந்த அந்த கொடி பறக்குது இல்ல, பார்க்கவே இல்லைங்க. பார்த்தவங்களே நம்மளால நேசிக்க முடியல. ஆமே. நேசத்தின் நாளமதில் மூழ்கி நான் நின்று பார், நேசத்தின் நாளிதழில் மூழ்கி நான் பாரங்கள் நீங்கே Hallelujah, Hallelujah.
நல்ல கவனமா கேளுங்க, இருக்கிறீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கொடி பார்க்கறதே கிடையாது. நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள். இன்னும் அதாவது அவரை கண்டவர்கள், இந்த பூமியில அவர் வாழ்ந்த நாட்களில அவரை கண்டவர்கள் அவரை நேசித்ததை விட அவரை காணாதவர்கள் அவரை ரொம்ப நேசிக்கிறாங்க. யார் தெரியுமா? இந்த ரட்சிப்ப பொக்கிஷமா பார்க்கிறவங்க, பணத்தை பொருளை மற்ற எதையும் பொக்கிஷமா பார்க்கிறவங்களுக்கு இந்த இது கிடையாது. இந்த ரட்சிப்ப மீட்ப பொக்கிஷமா பார்க்கிறவங்க, அவர் இருந்த நாட்களில் அவரை கண்டவர்கள் நேசித்ததை விட. அதனாலதான் தூதர்கள் வந்து இந்த கூட்டத்தை வந்து உற்று பார்க்கிறாங்க. அவர் அவர் அவருக்கு அவர் கண் எப்படி இருக்கும் தெரியாது, மூக்கு எப்படி இருக்கும் தெரியாது, வாய் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனா இவங்க இயேசுக்காக உயிரை கொடுக்கறது கூட எப்படிப்பா இந்த லவ் வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா, என் மேல் பறந்த அவருடைய கொடி. எத்தனை மிஷனரிக, எத்தனை தேவ பிள்ளைங்க ரத்த சாட்சியா மறிச்சாங்க, ஓராளாவது இயேசுவை பார்த்தாங்களா? ஆஸ்திரேலியாவில இருந்து நம்ம தேசத்துக்கு வந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் ரெண்டு பிள்ளைங்க இயேசுவை பார்த்தாங்களா? தங்கள் ஜீவனை விட அவ்வளவு லவ். அதாவது காணாமல் விசுவாசிக்கிறவனையே இயேசு பாக்கியவான் சொல்லுவார்னா, காணாம லவ் பண்றவனை எங்க வைக்க போறாருன்னு தெரியல. அவரை காணாமல் விசுவாசிக்கிறவர்களை அவர் பாக்கியவான்கள் என்பார் என்றால், அவரை காணாமல் அன்பு கூறுகிறவர்களை நாம் சொல்லி சுருக்க விரும்பல. இதை டைப் பண்ணும் போதே எனக்கு பக்கத்தில் ஹார்ட் போடணும்னு வந்துச்சு, உடனே ஹார்ட் போட்டு வச்சாச்சு. ஆமை, அதாவது அன்பு கூறுகிறவர்களுக்கு கொடுக்கிற, அன்பு கூறுகிறவர்களுக்கு கொடுக்கிற, அவர் வச்சிருக்கிறார். அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஆமே. இன்னைக்கு இயேசுவை வந்து நான் நேசிக்கணும்னா எனக்கு அவர் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்ல, ஏதாவது சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் மேல அவர்களுடைய முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, எனக்கு மேல யார் இருக்கிறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் மேல முற்பிதாக்கள் இருக்கிறாங்க. ரூபன் பேர், ரூபன் ஒரு ஆள் உண்டு. அந்த ரூபனுக்கு மேல யாக்கோபு, யாக்கோபுக்கு மேல ஈசாக்கு, ஈசாக்கு மேல ஆபிரகாம். வெயிட்டான பேக்ரவுண்ட், சரியான லெகசி. இல்ல என்ன பாரம்பரியம் அது? நம் பாரம்பரியமா வாழ்க்கைய பம்பர மாதிரி அங்கெங்கயும் ஓடிட்டு இருக்கு. நமக்கு மேல மற்றவர்கள் இஸ்ரவேலருக்கு மேல சொல்றதுக்கு வரிசையா லிஸ்ட் இருக்கு. நமக்கு ஒரு லிஸ்ட் எடுத்தா ஃபர்ஸ்டும் லாஸ்டும் ஒரே பேரு தான், ஜீசஸ். நாளாக மத்த திரும்பி பாருங்க, உங்க யாருக்கு பேர்ல ஒரு எழுத்தாவது இருக்கா பாருங்க. இருந்தாலும் தேடி பார்ப்போம் எங்கேயாவது. அவர் புத்தகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொர்க்க நாட்டில் பிரியன் தீர்த்திடும், சொந்த வீட்டில் சேர்ந்திடுவா. மம காந்தனே ஒன்று காணுவா, மலம் காத்து பார். அலலோயா, இந்து மண்ணீதில் சியோன் யாத்திரையில் என்னும் கஷ்டத மாத்திரம் என்னு வந்து நீ என்னை சேர்க்குமோ அன்னு தீரும். உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டா ஜீசஸ் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பேங்கல யார் தெரியுமா? உங்க தலைமுறை தெரியுமா? உங்க தலை தெரியுது. உங்க பேக்ரவுண்ட் சொல்லுங்க.
ஆமோஸ் தீர்க்கதரிசி தான சொல்லுவார், ஆபிரகாம் எங்களை, நான் தீர்க்கதரிசியும் அல்ல தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா, நான் அந்த அத்தி பழத்தை பொறுக்கி சாப்பிட்டு இருந்தவன், என்ன அவர் பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பரலோ நீங்க அப்படியே, இப்ப நான் சொன்னதை வெளிப்படுத்தல் ஏழு வீட்டில் போய் படிங்க, டைம் இல்லை. அங்கே இப்படியே தான் இஸ்ரேல் கோத்திரத்தெல்லாம் அவங்கவுங்க கூட்டத்தில் போய் நிற்கிறாங்க. 144,000 பேர் ரூபன் முதல் கடைசி கோத்திர வர 12,000 பேராக நிற்கிறாங்க. அப்படியே பார்க்குறார், பார்த்துட்டு இவைகளுக்கு பின்பு ஒரு திரளான கூட்டத்தை பார்த்தேன், அவங்க வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து கொண்டு யாருக்கு முன்னாடி நிற்கிறாங்க தெரியுமா, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடி. ஏன்னா இங்கே அவர் மட்டும்தானே உண்டு. நீரல்லால் எங்களுக்கு ஒவ்வொரு, அதாவது ஒரு அந்த ரூபன் கோத்திரத்தார் யாரை வைத்து அறியப்பட்டார்கள், ரூபனை வைத்து. சிமியோன் கோத்திரத்தார் யாரை வைத்து அறியப்பட்டார்கள், சிமியோனை வைத்து. யூதா கோத்திரத்தார் யாரை வைத்து அறியப்பட்டார்கள், யூதாவை வைத்து. நானும் நீங்களும் யாரை வைத்து அறியப்பட்டோம் தெரியுமா, பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து. யாரும் அறியாத என்னை, நீ ஒரே பாட்டு லவ் இல்ல, அதான் பாட்டு பாட்டா வருது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல அப்படி உலுப்பி சொல்லுங்க, இயேசு ரொம்ப லவ் பண்ணுங்க. ஆமென், சும்மா தூங்கிட்டு இருந்தா அப்படி எழுப்பிடுவாங்க, அதுக்குதான். ஹல்லேலூயா, இன்னைக்கு விட இன்னைக்கு எல்லாரும் லவ் மோட்ல தான் வீட்டுக்கு போறோம். ஹல்லேலூயா, சும்மா காலைல கிளம்பி வந்துட்டு இருந்துட்டு போறதுக்கு இல்ல. எத்தனையோ பேர் இருக்க வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்கிறா. எத்தனையோ பேர் இங்க வந்து உட்கார ஏங்குறாங்க, துடிக்கிறாங்க, அது தெரியுமா. எத்தனை பேர் அழுறாங்க தெரியுமா. கடந்த நாள்ல ஒரு வயதான தாயார் வெளியூர்ல இருந்து வராங்க, வந்துட்டு வந்து சொன்னாங்க, நான் ஆண்டவர்கிட்ட சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசையை கேட்டேன், இங்க வந்து ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிருக்கேன், எனக்கு செஞ்சாங்க, இனி சந்தோஷம் சொல்லிட்டு போனாங்க. எத்தனை பேர் ஏங்குறாங்க தெரியுமா, துடிக்கிறாங்க தெரியுமா, கர்த்தர் கொண்டு உட்கார வச்சிருக்கிறார்னா. இங்க வந்துட்டும் ஒருத்தர் இழந்துடக்கூடாது. நான் ஆவியில பாரத்தோடு வைராக்கியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, அவரை காணல, ஆனா எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். என் அடையாளமும் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைத்தது. எப்படி எப்படிங்க உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சது, எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், ரூபனை வச்சா, சிமியோனை வச்சா, லேவியை வச்சா, எத்தனை பேருக்கு. ஜீசஸ் மட்டும் லைஃப்ல வராம இருந்தா, ஆமா. இன்னைக்கு ஒருத்தங்க உங்களை பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்றாங்க, எதை வச்சு. ஹல்லேலூயா, ஆமா. உன் பேக்ரவுண்ட் என்ன, கூச்சப்படாம சொல்லுங்க, ஜீசஸ் என்மேல் பறந்த அவருடைய கொடி. எஸ், ஆமென், பாட்டு பாட்டா வருது. ஆமென், என்மேல் பறந்த கொடி நேசமே. ஹல்லேலூயா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய மேன்மை வந்து நீங்க இதை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. கடந்த வெள்ளிக்கிழமை சொன்ன ஒரு வார்த்தையை நான் டச் பண்ணிட்டு இன்னைக்கு செய்திக்குள்ள போவானானே தெரியல, பார்க்கலாம். யாத்திராகமம் 14:30. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலர் எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ரெண்டு கூட்டத்தார், இஸ்ரவேலர்கள் எந்த பாதையில நடந்தாங்களோ அதே பாதையில நடந்தவர்கள் தான். யார் இப்போ, எகிப்தியர்கள். அவர்கள் செத்து கிடக்கிறதை இவங்க பார்க்கிறாங்க, இவர்கள் அந்த வழியா நடந்து போறாங்க. ஏன் இவர்கள் நடந்து போறாங்க, பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் ரட்சித்தார். கர்த்தர் மட்டும் ரட்சிக்கலைன்னா நாம எந்த வழியில
செத்து கிடந்திருப்போம்னு தெரியாது. கர்த்தர் மட்டும் ரட்சிக்கலைனா, ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்துக்கு கேரண்டி கிடையாது. அவங்களுக்கு குதிரை இருக்கலாம், ரதம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், நோ கேரண்டி. சக்கரம் கலந்துட்டுனாலே முடிஞ்சு. ஆனா ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திற்கு என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது அங்க சக்கரம் கலந்துட்டுனா, இங்க எல்லாம் கலந்தாலும் சண்டே வந்து ஆராதனைக்கு உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாம் என்னெல்லாம் கலந்து நமக்கு மட்டும் நட்டு போல்ட் இருந்தா ஆராதனை முடிச்சு போகும்போது ஃபுல்லா இங்க அப்படிதான் கிடக்கும். ஆமே இல்ல அல்ல பாஸ்டர், ரெண்டு நட்டை காட்டல, இங்கே நிறைய கிடக்கு, வந்து பார்த்து எடுத்துட்டு எது ஃபிட் ஆகுதோ. என்னெல்லாம் கலந்துச்சுங்க, எத்தனை நினைச்சிருமா, ஐயோ முடிஞ்சு முடிஞ்சு. போன வாரம் ஒருத்தங்க சாட்சி கொடுத்தாங்க, போன ஆகஸ்ட்ல நடந்தது, ஆகஸ்ட் 1st வந்திருக்கும் போதே எனக்கு எல்லாம் மூச்சு முட்டுச்சு, நான் இங்கேயே செத்துருவானோ நினைச்சேன். நல்ல வேலை கர்த்தாவே. எத்தனை இவர்களுக்கு சக்கரம் கலந்ததும் சோலி முடிஞ்சது, நமக்கு என்னெல்லாம் கலந்துச்சுங்க. ஏங்க இந்த பூமியில மலை போல நம்பி இருந்த அந்த மலையும் விலகுச்சுல, பருவதும் விலகுச்சுல, இன்னும் நிக்க காரணம் என்ன? ரட்சிப்பு. ரட்சித்தா நல்ல கைகளை தட்டி என்னே சார் என்னுடையவர், அவர் மார்பினில் மனவாளியே. ஹல்லேலூயா, நானும் செல்லுவே. அப்ப நேசம், நேசம் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அவர் அன்பு நிமித்தம் என்னெல்லாம் செய்தார் என்று ஒரு சில காரியத்தை டச் பண்ணிட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அன்பு நிமித்தம் அவர் செய்த காரியம் என்ன? எபேசியர் 2:3-5 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2:3-5 வசனங்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். தேவனோ, எல்லாரும் சொல்லுங்க, மற்றவர்களை போல, மற்றவர்களை போல. இப்ப வாசிங்க அடுத்து. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த, இந்த இடத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, தம்முடைய கிரேட் லவ், மிகுந்த அன்பு. கொஞ்சம் அன்பு வச்சாலும் இவனை ரட்சிக்க முடியாது. அதனாலதான் லவ் அப்பாயிண்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா, அதுதான் என் மேல் பறந்த. He appointed love for me. அவர் சொல்ல, அவர் கட்டளையிட, அவர் கட்டளையிட்டதுதான் லவ். இல்லைன்னா என் மேல லவ் வருமா? என்னை எப்பவும் கவி இருப்பாருன்னு தெரியாது. ஏன்னா அது முந்தின வசனம் என்ன இருக்கு? சுபாவத்தின்படி மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகள். அந்த லவ் அவர் வச்சதுனால, அவர் அப்பாயின்ட் பண்ணதுனாலதான் அவரை பார்த்து அழகான கங்கள் பாட முடிஞ்சது. இல்லைன்னா பாடதுக்கு முன்னாடி அக்கினிமயமான கண்கள். நான் எப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா, ஹிஸ் லவ். என்ன அன்பு! என்ன ரட்சிக்கிறதுக்காக அவருடைய அன்பை வந்து தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அடுத்த வார்த்தை, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்கள் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை.
அடுத்த வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் 7:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது உங்களால் உண்டானது அல்ல, அல்ல இது தேவனுடைய, இட் இஸ் தி கிஃப்ட் ஆஃப் காட். எனக்கு பரலோகம் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? லவ். அந்த லவ்னால எனக்கு கிடைச்சது சால்வேஷன். எனக்கு ஒண்ணுமே தரலன்னு யாராவது ஆண்டவர்கிட்ட சொன்னா, எனக்கு இந்த லவ் விஷயத்துல அவர் கொடுக்கல, அவர் கையை திறந்துட்டார். பைபிள் என்ன இருக்கு? நீர் கொடுக்க, நீர் கையை திறக்க. லவ் விஷயத்துல அவர் வந்து இப்படி தரல. லவ் ஏன்னா அதை அப்பாயின் பண்ணதுனால அவர் லவ் மேட்டர்ல அவர் ஃபர்ஸ்டே கையை ஓபன் பண்ணிட்டார். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் எனவென்று சொல். அழுக்கு வஸ்திரம் தரித்து பிரதான ஆசாரியனாகி யோசுவா சகரியா 3 நீங்க எடுக்க வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவன் வலது பாரிசத்தில் வந்ததும் கோபம் யாருக்கு வந்துச்சு தெரியுமா? கர்த்தருக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்துச்சா? விரோதம் செய்ய ஒருத்தனுக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இவன் அக்கினி நின்று தப்பு வைக்கப்பட்ட கொள்ளை அல்லவா. இவன் அக்கினி நின்று அப்படின்னு, அக்கினி நின்று தப்பு வைக்கப்பட்ட கொள்ளின்னா என்ன? நிறைய விறகு எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு விறகு ஃபுல்லா எரியக்கூடாதுன்னு நம்ம விரும்புறோம், என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? உடனே அந்த விறகு உருவி எடுத்துருவோம். அப்படியே ஒரு கூட்டம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது அது நடுவில் இருந்தேன், என்ன இழுத்து எடுத்துட்டார், இழுத்து எடுத்துட்டார். இழுத்து எடுக்கும் போது அங்கெங்கயா கொஞ்சம் கறி படதான் செய்யும், அதை சுத்தப்படுத்ததான் கொண்டு வந்து நிறுத்துறார். அதை சுத்தப்படுத்துறதுக்குள்ள ஒருத்தர் விரோதம் செய்ய வரான். வரும்போதே ஆண்டவருக்கு எவ்வளவு அதனால கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அடுத்த வார்த்தை, அவன் குற்றம் சாட்டும் போது தேவனே அவனை நீதிமானாக்குகிறார். அங்க பாரு, அவன் எப்படி வந்திருக்கிறான் பாருங்க. மற்றவங்க எல்லாம் பாருங்க எப்படி வந்திருக்கிறாங்க, வெள்ளை வெள்ளையும். மற்றவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க, வெள்ளை வெள்ளையும் போட்டு அப்படியே சிறகுல இருந்து அப்படியே இறங்கி. நீங்க அப்படியே வந்து இறங்குறீங்க இல்ல? அப்படி இப்படி தானே வந்ததுங்க, வந்து ஆராதனையில் அப்படியே போறது போல இருக்கும் நம்ம. அப்படி அது இல்லை, அது இல்லை. சிலர் இன்னும் போயிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சிறக கட் பண்ணி ஆமே. ஆண்டவர் சொல்றான், இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எல்லாம் கலைத்து போட்டு சுத்தமாக நான் பாகிய கொடுங்க அப்படி சொன்னதும், அவன் மேல அந்த இதை கொடுத்ததும் 3-4 ஆண்டவர் சொல்றார், பார் அப்படிங்கிறார். இதுலயே வாழ்ந்தாச்சு, பார் சொல்லிட்டு, நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன். நீ பாரு, நான் அதை பார்க்க மாட்டேங்கிறேன். நான் என் கண்ணுக்கு ரிச்சாட்டு எதெல்லாம் தெரியுது? நம்ம கண்ணுக்கு ரிச்னு தெரியறது என்ன? நீ பாரு. எஸ், ரட்சிப்பின் வஸ்திரம் நீதி என்னும் சார்வை, சிறந்த, தி பெஸ்ட். ஆமென். ஆண்டவரே, எதற்குமே உதவாத என்னை கொண்டு நாலாவது வசனத்திலே தரிப்பித்தேன் என்கிறார், 5வது வசனத்திலே தரிப்பிக்கிறார்கள். தரிப்பிப்பேன் சொல்லல, தரிப்பித்தேன். 5 வந்து செய்றாங்க, ஏன்னா அவர் சொல்லிட்டார்னா அது அப்படியே நடக்கும். யோசுவா கிட்ட எரிகோ கோட்டை உடையறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். ஆமென். தரிப்பித்தேன் என்கிறார்.
அடுத்து வந்து தரிப்பிக்கிறாங்க. அவங்க தரிப்பித்ததும் கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். இதை விட பெஸ்ட் என்ன, அங்கே கர்த்தருடைய தூதன் என்று மென்ஷன் பண்ற இடம் யாரை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும்? ஜீசஸ் நின்றார், நின்றார். இதை விட இது ஆண்டவர் நான் உனக்கு என்ன தரலன்னு கேட்கிறார். நான் கேட்பதை ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு தந்ததை வச்சு கம்பேர் பண்ணு. நான் உனக்கு தந்ததை விட நீ கேட்கறது பெஸ்ட்னா நீ என்ன என் மேல கம்ப்ளைண்ட் வைங்கிறார். எப்படிங்க வைக்க முடியும்? எங்க இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு பிரேயர் லிஸ்ட்லாம் கிழிச்சு தூக்கி தூரம் எரிஞ்சிடும். எவ்வளோ காரியத்துக்காக ஜோம் பண்ணும் ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஆகஸ்ட்லேயாவது அதுக்காக ஜோம் பண்ணும் இதுக்காக ஜோம் பண்ணலாம் வச்சுட்டு இருக்கும்போது இப்படி பேசுனா அதெல்லாம் தூக்கி ஆண்டவரே என் பிரேயர் ரிக்வஸ்ட் எங்க? இயேசுவின் நேசத்தால் என் உள்ளம் தொள்ளுதே. ஆமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே இருந்து பாடிட்டு இருக்கலாம், அடுத்த ஆராதனைக்கும் ஒரு கூட்டம் வரும். ஆமே. இவர் சிறந்த வஸ்திரத்தை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவசமத்தில் வந்திருக்கு பெஸ்ட் ரிச் ஆனதை கொடுத்திருக்கிறேன்பா. யாருக்கு சிறந்த வஸ்திரம் கொடுக்கப்படும்? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அதுல யாருக்கு பலவர் நங்கி கொடுக்கப்பட்டது? அப்படி சொல்லுங்க. நீங்க நம்ம இன்னும் வரணும் காலத்தை பார்த்தால் நீங்கள் யாக்கோபுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அக்கினி நின்று தப்புவித்தனா இன்னும் நாலு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா என்ன எரிய விடாம அவர் தப்புவித்தாருமா? என்ன பாசாண்டவர் இது? அக்கினியே அணைச்சு மொத்தமா தப்புவிக்கலாம். சோதோமில் இருக்கிற அத்தனை பேருடைய கையையும் பிடிச்சி வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அது செய்யாம லோத்து கையை மட்டும் பிடிச்சி ஆண்டவர் நியாயப்படி பார்த்தா லோத்தை தான் உள்ள தள்ளி விடணும். ஏன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தது ஆபிரகாம்ட்ட பை சொல்லிட்டு போயாச்சு. ஆமே. இன்னாண்டவரே இது சொன்ன உனக்காக இது அப்பாயின் பண்ணப்பட்டதுப்பா. இந்த லவ்ங்கிறது வந்து நீ எப்படி இருக்குன்னு பார்த்து வந்ததல்ல, நீ எப்படி இருக்கணும்னு நான் பார்க்கிறேன், நான் பார்க்க நினைக்கிறேனோ அதை வச்சு உன் மேல. அதனாலதான் மிகுந்த மிகுந்த அன்பின் நிமித்தம் என்னை மீட்டுக் கொண்டா. ஓசியா 11:4 இழுத்து கொண்டார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அப்படி இழுத்ததுல என்னாச்சு தெரியுமா? என் மேல இருந்த நுகத்தடி எல்லாம் உடைஞ்சிடுது. அவர் இழுக்கிறதுல நுகத்தடி எல்லாம் இன்னாதான் நேசத்தை அவிக்க முடியல. அந்த வசனம் அப்படிதானே இருக்கு, அவர்கள் கழுத்துகள் மேலிருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து. எப்படி ஆண்டவர் எடுத்து போட்டீங்க? ஒன்னு அப்படி இழுத்த இழுப்பு, அப்படிப்பட்ட இழுப்பு. ஹல்லேலூயா. பிடிச்சு இழுத்ததுல நுகத்தடியை காணோம். ஆமே. ஹல்லேலூயா. சிலர் பிடிச்சு இழுத்து அந்த கழுத்து பிடியெல்லாம் போவோம் தெரியுமா? என் கை ஒரு வாட்டி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இப்படி உள்ள கொஞ்சம் போயிட்டு. நம்ம அருண் பிரதருடைய அப்பா தான் வந்தாங்க. அப்போ வந்த உடனே நூல் எடுத்து அளந்து பார்க்குறாங்க. இவங்க எதுக்கு அளக்குறாங்க? வீடு கட்ட போகிறாங்களா? அப்படிலாம் இப்படி இப்படி என் கை எப்படி வச்சு பார்த்தா இது ஏதோ கொஞ்சம் உள்ள போயிருக்கு அவருக்கு தெரிஞ்சிட்டு. அவர் அப்படியே எண்ணெய் போட்டு தடவினாரா? இவர் அல்லவா வைத்தியர். அப்படி தடவிட்டு இருக்கு. நானும் என் தம்பி பால் சாமும் அவனுக்கும் அடி, அவன் அடுத்து வெயிட்டிங்ல இருக்கிறான். இப்படி தடவிட்டு பேசிட்டு ஒரு இழு இழுத்தாரு, சரியாயிட்டு. ஆனா அந்த இழுப்புல எனக்கு இழுத்துட்டு எனக்கு ஆனா சரியாயிட்டு. அவன் பால்சன் சரியானதை பார்க்கல, நான் கறங்கினதை பார்த்து எனக்கு அடியே படலன்னு சொல்லிட்டு போயிட்டான். இழுக்கிறதுல சரியாயிரும். ஆமே. இழுத்து தானே வந்தீங்க. என்ன கேட்ட சொல்ல எவ்வளவு மேக்சிமம் அவரை விட்டு ஓட முடியுமோ அப்படி ஓடுனவர். ஹல்லேலூயா. அப்ப அவரை எவ்வளவு இழுக்க வச்சிருக்கிறேன் மேக்சிமம் அந்த எண்டு அந்த என் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தும் ஓடுனவன். ஏன்னா வந்து எங்கள் அப்பா என்ன பிளாட்ஃபார்மில் எனக்கு அது யோசிக்க முடியல. அந்த தேவ மனிதன் அவருடைய அர்ப்பணிப்பு என்ன, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை என்ன, அவருடைய ஆண்டவர் மேல் அவர் வைத்திருக்கிற பக்தி வைராக்கிய அன்பு என்ன,
ஆண்டவரே இது எதுவுமே இல்லாம நேரா வந்து நின்று கைகளை உயர்த்தி கைகளை தட்டி எல்லாம் சொல்ல முடியாது ஆண்டவரே. ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஓடுன, அர்ப்பணித்து ஓடுன. எனக்கு அந்த இதில் அதான் எவ்வளவு மேக்சிமம் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், தூண்டலை போட்டு கிழிச்சிருக்கலாம், என்ன பண்ணல. என்னப்பா இன்னும் எத்தலை, அவருடைய கையை போடுறாரு. நம்ம ஒரு பொருளை எடுக்க கையை போடுறோம், எத்தலைன்னா ஒரு கட்டத்தில் வேண்டான்னு கையை எடுத்துருவோங்க. அவர் வேண்டான்னு கையை எடுப்பதற்கான பல சூழ்நிலைகளை நான் உருவாக்கினேன். ஆனால் என் மேல் பறந்த அவருடைய கொடி அணைக்கும் அன்பை அறிந்த பின்பு தூரம் போனேனே, அழைத்தவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேனே. அணைக்கும் அன்பை அறிந்த பின்பும் நான் பாவியையா என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர். ஒரு கட்டத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் இருந்தா ஊழியம் செய்யறேன், இல்லைன்னா எப்படியாவது என்னை எடுத்துருங்க. இதான் அந்த அன்பு. இன்னைக்கு ஆண்டவருக்குன்னு ஏதாவது கொஞ்சம் செய்யறோம்னா அது நம்ம செய்யல, அந்த அன்பு. பவுலே சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி எப்படி ஏவுது. ஆமா, நம்மள மக்களை இதை பண்ணிருடா, இதை பண்ணிருடா, இதை மட்டும் செஞ்சிருடா, உனக்கு நான் இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், இதை மட்டும் இந்த லைன்ல வந்து நின்று இது இதை மட்டும் நீ செஞ்சிரு, இது இதை இதை தூக்கி போட்டுரு, இப்படி மட்டும். அந்த அன்பு வந்து எல்லாம் செய்ய வைக்கிது. வெளியேந்து பாக்குறவங்களுக்கு இது அக்னி சூழ போல இருக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியேந்து பாக்குறவங்களுக்கு ஏழு மடங்கு அக்னி, உள்ள உள்ள இருக்கிறவங்க கிட்ட ஏழு மடங்கு லவ், வெளியே இருந்ததை விட உள்ள எனக்கு. ஓ ஜீசஸ், ஏழு மடங்கு லவ். நான் வெளியே 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 நான் அவரை இப்படி பார்த்தது கிடையாது, வெளியே நான் இப்படி அவரை ருசிச்சது கிடையாது, உள்ள அவர் கூட. ஆமே, அதான் ஒரு நாள் இந்த நம்ம ஃபுல்லா அதை பிக்சரா பாக்குறது தானே. நாளைக்கு இருக்காது. இந்த வனாந்திரத்தில் அவர் நடத்துகிற பாதை என்பது திரும்ப கிடைக்காது, திரும்ப கிடைக்காது. இந்த காலம் நீ அனுபவிக்கிற நீ அவருடைய அன்பை, அதனாலதான் அவர் நயங்காட்டி வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து, வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து பச்சமா பேசி இழுத்துக்கொண்டார். நான் ரெஃபரன்ஸ் சொல்லி முடிக்கிறேன், ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல. அன்பு நிமித்தம் எஸ்ஐ 63:8-9 சுமந்தார், சுமந்த தூக்கி வச்சிட்டார் தோள்ள. செப்பனியா 3:17 அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். இதை கொஞ்சம் நான் டச் பண்ண விரும்புறேன். செப்பனியா 3:17 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். He will rest in his love. அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அடி உட்கார்ந்துருவார். இது புரியணும்னா ரூத்தின் புஸ்தகத்துக்கு நீங்க திருப்பிட்டீங்கன்னா தெரியும். 3 அதிகாரத்துல போவாஸ் பாதத்துல ரூத் வந்து விழுவா, என் போர்வையை போட்டுருங்க நான் வந்து அடி. அப்போ போவாஸ் ஒரு வேர்டு சொல்லுவார், மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் சொல்லி அனுப்பி விட்டுட்டு. இனி 4:1 வாசிங்க. போவாஸ் பட்டணல் வாசத்தில் போய் உட்கார்ந்திருந்தான், உட்கார்ந்திருந்தான். 3 கடைசியில நகோமி போவாஸை பத்தி என்ன சொல்றாரு, என்ன சொல்றாங்க, அந்த அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ஆனா போவாஸ் என்ன பண்றாரு, உட்கார்ந்து கொண்டிருந்தான், போய் உட்கார்ந்தான். அவர் உட்கார்ந்தா பிரச்சனை இல்லை, அந்த வழியா வர போற எல்லாரையும் உட்கார வைக்கிறான். நீங்க அடுத்த வசனங்களை படிக்கும் போது ஏ உட்காரு,
அடுத்த வார்த்தை, அந்த சுதந்திரவாளி வரா, ஓய் நான் கூப்பிடல போவாஸ் என்று பெயர் சொல்லி. பாத்தீங்க நம்ம ஊர் காரில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க, ஃபுல்லா நம்ம லாங்குவேஜ். அவனை நோக்கி வாசிங்க, ஓ என்று பெயர் சொல்லி, ஓ இல்ல ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் உட்காரு. அடுத்த வசனம், அப்பொழுது அவன் பட்டணத்துக்கு 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள், உட்காருங்க. அவர் உட்கார்ந்தது பிரச்சனை இல்ல, அந்த அந்த சுதந்திரவாளி எங்க போறான், அந்த சுதந்திரவாளி எங்க போனான் இதா தெரியுமா? தெரியாது, தெரியாது, யோசித்து எங்க பைபிளே இல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம்? அந்த தெரியாது, அவ்வளவுதான். அவன் உட்காரான், அந்த மூப்பர்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு தானே போயிருப்பாங்க, காலைல வீட்டுல இருந்து கிளம்பி எடுத்து உட்கார வைக்கிறார். என்ன என்ன, இன்னைக்கு காலையில் ஆவியானவர் பேசுறது, இங்க பாரு உனக்குன்னு நான் உன்னை செய்ய வரேன் தெரியுமா, அது செஞ்சிட்டு தான் மத்த எல்லா வேலையும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்க போற, உட்காரு, எல்லாரையும் உட்கார வைக்கிறார். ஏன்னா ரூத்துக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிற பட்டண வாசல்ல வந்து உட்காந்துருக்கிறார். அறைக்குள்ள பயங்கரமான கான்வர்சேஷன் நடக்கு போவாஸுக்கும் ரூத்துக்கும். அப்படியே வெளியே வர்றாரு போவாஸ், உட்காரு போவாஸ். உட்காந்துட்டா எல்லாரும் வந்து உட்காந்துடணும். ஹாலேலூயா. அது போக தான் எல்லாம் தாவீது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடே. ஆமே, அங்க போற, எங்க போறீங்க? நாங்க மூப்பர்கள். உட்காரு, உட்காரு, உட்காரு. ஆமே, இப்ப சொல்லுங்க, பேசி பேசி. போவாச ரூத்து போவாசுக்கு நாயிட்ட அங்கதான் மேட்டர், அங்கதான் அந்த நேசக்குடி. எப்பொழுது இந்த போவாசுக்கு ரூத் ஆனதோ அந்த ஜனங்கள் என்ன பாடினார்கள் தெரியுமா? 11வது வசனத்துல, உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. உன் வீட்டிலே வருகிறவளை கர்த்தர் ராகேலை போல, இவ மோவாபிய ஸ்திரீ, சாபம் 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 சாபம், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆனா அவளுக்கு கிடைத்த பாக்கி என்ன தெரியுமா? உன் வீட்டிலே போவாசுடைய வீட்டுக்குள்ள வந்ததுனால வாழ்ந்திருப்பாளாக, வாழ்ந்திருப்பாளாக. விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனா, என் மேல் பறந்த. ஆமென். அவர் வீட்டில் வந்ததுனாலதான் நான் வாழ்கிறேன். யார போல தெரியுமா? ராகேல போல. உள்ள என்டர் ஆயிட்டா நம்ம ரேஞ்சே வேற. வந்தது கதிர் பொறுக்கல்ல, அவருக்காக, அவர் அன்பு நிமித்தம் அவர் உட்கார்ந்துட்டார்னா அவர் பக்கத்தில் அடுத்து நான் உட்கார போறேன்னு அர்த்தம். என்ன அவசரம்? உட்காரு, உட்காரு. ஹாலேலூயா. அவர் அன்பு நிமித்தமாக வெளிப்படுத்தல் 1:6 நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாட்டினார். இவர் நம்மை அழைத்து செல்லுகிறார். ஏசாயா 25:6 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அவர் ஆயத்தப்படுத்தின அந்த விருந்தை உட்கொள்ளும்படியாக நம்மை அழைத்து போக வரப்போகிறார். அதன் அடையாளமாக தான் இங்கே நாம் கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறோம். இயேசு அந்த ராபோஜன நேரத்திலே சீஷர்களிடத்திலே இப்படி சொல்லுகிறார், மத்தேயு 26:29, இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் சீஷர்களோடு அவர் சிலுவையில் அதை மறிப்பதற்கு முன்பதாக எடுத்த அந்த கடைசி லாஸ்ட் சப்பர். ஏய், இன்னாண்டவரே கவலைப்படாத, அங்க இதை விட பெஸ்ட். அவர் விருந்தை ஆயத்தம் பண்ணி அந்த விருந்து சாலைக்கு மற்றவர்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார், நம்மையோ அழைச்சிட்டு போறார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அப்படியே கண்களை மூடி, தேங்க்யூ ஜீசஸ்.
பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். விருந்து சாலைக்கு எங்களை அழைத்து செல்லுகிறோம். எங்கள் மேல் பறந்த உம்முடைய கொடி நேசமே, எங்களுக்காக அன்பை நியமித்தீரே. அந்த அன்பு நிமித்தமா, அந்த அன்பினால மட்டும்தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் உம்மிடத்தில் இழுக்கப்பட்டோம், சுமக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை நல்ல ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாட்டினான் பிதாவுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக குளோரி, நன்றி, நன்றி அப்பா. இந்த இந்த கொடிக்கு கீழே இருந்துடணும்ப்பா, இந்த கொடிக்கு கீழே இருக்கணும். இந்த அன்பில் நிலைத்திருக்க கிருபை தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர், இந்த வாரம் பிள்ளைகளுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்தரலும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.